ஹாய், ஹலோ, வெல்கம் டு குருவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அவல் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவல் வடை செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு கப் அவல், ரெண்டு வெங்காயம், பச்சரிசி மாவு, கடலை மாவு, பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், உப்பு, ஒரு கிளீன் பவுலில் ஊற வச்சு வச்சுருக்கிற அவலை எடுத்துக்கோங்க. இந்த அவலை வந்து 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு, ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. மூணு பச்சை மிளகாயையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சியை துருவி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கலருக்காக நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி ஊற்றி பெனையும் தேவையில்லை, அவல் இருக்கிற தண்ணியும் சரியாக வரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சாச்சு. கொஞ்சமாக மாவு எடுத்து வடைக்கு தட்டுற மாதிரி தட்டிக்கலாம். இப்போ இதே போலவே எல்லாத்தையும் வடைக்கு தட்டி வச்சுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ஈவினிங் டீ காஃபி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வடையெல்லாம் பொரியறதுக்கு தயாராகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் வடையெல்லாம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகவும் நம்ம தட்டி வச்சுருந்த வடையை அதில் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் பெரட்டி விட்டுக்கலாம். டூ மினிட்ஸ் கழித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லைட்டாக மேலே ப்ரௌனிஷாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.